ஹாய் டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அங்காள்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக். அதாவது கிறிஸ்மஸ் வந்தாலே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் தான். ஸோ அந்த வகையில் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது கப் கேக் தான். பட் அந்த கப் கேக் வந்து என்ன மாதிரி இன்க்ரீடியண்ட்டை வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து கப் கேக் செய்ய போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவலை செய்ய போகிறோம். ஆமாம், நான் இன்றைக்கி வந்து இந்த கால் கப் அளவுக்கு ரெட் அவல் நான் எடுத்திருக்கேன். ரெட் அவல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொழியாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கிறதுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. எந்த கப்பில் நம்ம வந்து அந்த அவல் அளவு எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். சர்க்கரை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட நான் வந்து இந்த வாசனைக்காக அந்த டேஸ்ட்டுக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து கால் கப்பு தான் எடுத்துக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா இது கால் கப் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்துட்டு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கால் கப் அளவு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா அவல், அதே அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் 3/4 கப் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு நார்மல் கப் எடுத்து அதில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மைதா மாவோ இல்லைன்னா கோதுமை மாவோ டஸ்ட் பண்ணிக்கணும். நான் அன்னி கோதுமை மாவு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டஸ்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம எடுத்து செஞ்சு வச்சுருந்த இந்த கேக் மாவை நம்ம வந்து இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது கூட நான் வந்து கொஞ்சமாக மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். இது இருந்தால் நீங்கள் போடலாம், இல்லை நீங்கள் விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு கப்பும் எனக்கு வருது அளவுக்கு நான் அதுவும் செஞ்சுட்டு நான் எடுத்து வச்சு காட்டுறேன். இது செய்கிற டைம்லேயே நான் வந்து ஒரு கடாயில் உப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீட் பண்ண பாத்திரத்தில் இதை நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த இந்த கேக் கப் கேக்கை நம்ம வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து 25-30 மினிட்ஸ் நல்லா வந்து பேக் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் பாத்திரத்தில் வச்சாச்சு. இதை நான் மூடி போட்டுட்டு நான் பேக் பண்ண போகிறேன். ஒரு 25 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து 25 மினிட்ஸ் கழித்து நான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு டூத்பிக்கோ இல்லைன்னா வந்து ஒரு சில்வர் கம்பி வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு சில் பண்ணிவிட்டு அன்மோல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் வந்து கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜென்ரலாக கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னால் கப் கேக்னு சொல்லுவோம். பட் நம்ம கப் கேக்லேயே ஸ்பெஷல் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெட் அவல் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுனால ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது டெம்பிங். அதை நம்ம நார்மலாக ஒரு கேக் எப்படி செய்வோமோ அதேமாரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ளஃபினஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அன்மோல் பண்ணும்போது எடுத்தேன், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ அது எப்படி இருக்குன்றதே இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் சும்மா அடி ஸ்பூனில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். வந்து இப்போது பாருங்கள் சும்மா அடி அழகாக அப்படியே நைஸாக போது பாருங்கள். அந்த வெண்ணெயை கட் பண்ணுற மாதிரி அழகாக. ஸோ வந்து நம்மளுக்கு கேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த ஃப்ளஃபினஸ் உள்ளே எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். பர்ஸ் பர்சன் அழகாக சூப்பராக இருக்குது. நல்லா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்குங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.